காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசு ஈழத் தமிழர்களை அழிப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று நெல்லையில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட கிருஷ்ணமூர்த்திக்கு அஞ்சலி செலுத்திய போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் சீசம்பட்டியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி ராஜஸ்தானில் பொறியாளராக வேலை பார்த்து வந்தார். சமீபத்தில் தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். இந்த நிலையில் இலங்கையில் சிங்களர்களின் இனவெறி தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அதற்குரிய பலனை பெற்றுத்தர வேண்டும் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அறிந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இலங்கை அரசும் ராஜபக்சேவும் போர் குற்றவாளிகள் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஈழத் தமிழர்களையும் மீனவர்களையும் கொன்று வரும் இலங்கை அரசுக்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசு உதவி புரிந்து வருகிறது என்றார். மேலும் இலங்கை அரசுக்கு சர்வதேச அளவில் செய்து வரும் எந்த ஒரு உடன்பாடுகளையும் உதவிகளையும் தடை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இலங்கை அரசு ஒரு போர்க்குற்றவாளி, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, அவன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. அந்த போர்க்குற்றங்களுக்கு இந்திய அரசு முழுக்க உதவியாக இருந்தது என்பது வெட்கி தலைகுரிய வேண்டிய ஒரு ஈனத்தனமான ஒரு காரியத்தில் இந்திய அரசு ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது. இலங்கை அரசுக்கு இதுவரை செய்த உதவிகளுக்கு இந்திய மக்கள் பொறுப்பாளிகள் அல்ல. ஆக தமிழ் மக்களையும் கொண்டு வைத்துவிட்டு தமிழக மீனவர்களையும் நாள் தவறாமல் வந்து தாக்கி சுட்டுக் கொள்ளுகின்ற இலங்கை அரசுக்கு இந்திய அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு உதவி கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த கட்டத்தில் இனிமேல் இலங்கை அரசுக்கு உதவுகின்ற எந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. ராஜ்ய உறவுகளை முறித்துக் கொள்ள வேண்டும். சர்வதேச அரங்கத்தில் இலங்கை அரசுக்கு உதவுகின்ற எந்த வேலையில் ஈடுபட்டாலும் இந்தியாவும் இந்த போர்க்குற்றத்தினுடைய பங்காளி என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.